August 2016, combined maths paper A1. In a curl a to the power n minus 3 to the power n another angin or muluan madangana naruga. Idea madri or kanak another previous video la work say the hard degree. Mundu method the kininga follow on the one over a method now mundum bone rain. முதலாவது மெதட் வந்து புட் எஸ் ஒன் ஸ்டெப் ஒன் பேசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவேன் பேசிஸ் என்றால் நாங்கள் எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பாவித்தால் என்ன அதனுடைய பதில் 8 1 minus 3 to the power 1 அது என்னதை கொடுக்கும் 5 கொடுக்கும் இந்த 5 நாங்கள் 5 தர ஒன்று என்று எழுதினால் இந்த m அந்த வேல்யூ இதில் வரும் இப்போ உங்க உதாரணத்துக்கு நான் இங்கே வலதை பக்கத்தில் அஞ்சுக்கு அஞ்சு தர ஒன்று பத்துக்கு அஞ்சு தர ரெண்டு முப்பதுக்கு அஞ்சு தர ஆறு அதாவது எப்பயுமே அஞ்சால் பெருக்கப்படக்கூடிய ஒரு வரியாக வரும் என்பதுதான் இந்த கேள்வியின் அர்த்தம் ஆகவே ரெண்டாவது ஸ்டெப் டூ எழுதுனா நாங்க இது அசியூம் பண்றான்னு சொல்றது நாங்கள் அப்படி ஊகித்துக் கொள்கின்றோம் எண்ணுக்கு பதிலாக கேயை நாங்கள் போட்டால் இதனுடைய வேல்யூ என்ன மாதிரி வரும் 8 to the power k minus 3 to the power k இதனுடைய வேல்யூ 5 சேர்ந்து இன்னொரு வேல்யூ அது ஒன்றா இருக்கலாம் ரெண்டா இருக்கலாம் மூன்று அஞ்சு எல்லாத்தையும் அந்த இதை நாங்கள் எம்மன்னு போடுறோம் அப்போ அது 5m இதை ஈக்குவேஷன் 1 நாங்கள் பெருக்கொண்டோம் இப்போ இதில் இருந்து நாங்கள் 8 to the power k கண்டுபிடிக்கிறோம் ஈக்குவல் 5m பிளஸ் 3k 3 to the power k ஆகவே மூன்றாவது மெதட்டுக்கு போறோம் மூன்றாவது மெதட்டில் நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால் இது 8 to the power k இது சரியாக இருந்தால் 8 to the power k plus 1க்கும் சரியாக இருக்கும் என்று நாங்கள் போடுவோம் ஆகவே இதை நாங்கள் என்ன எழுத போறோம் 8k plus 1 minus 3k plus 1 இதை நாங்கள் இப்படியும் எழுதலாம் உங்களுக்கு முதல் தெரியும் a க்கு பவர் m மல்டிப்ளை பை a டு த பவர் n அது இந்த ரெண்டு பவரையும் கூட்டும் அப்போ இதை பிரிக்க முடியலான் தானே என்னென்றால் உதாரணத்துக்கு 8 to the power k plus 1 நாங்கள் இப்படி எழுதலாம் 8 to the power k plus 8 1 வந்து 8 அப்போ இதை அப்படி எழுதலாம் 8 k multiply by 8 3k times
3. அப்போ இதை ஈக்குவேஷன் 2-1 சொல்லி சொன்னால் 8 to the power k நாங்கள் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5m + 3 to the power k. அப்போ அதில் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 5m + 3 to the power k அதை நாங்கள் 8 பெருக்கி -3 to the power k மல்டிப்ளை பை 3. அப்போ இதை நாங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணினால் 8 × 5 = 40m. இதை என்ன எழுத போகிறோம், +3 × 10 k மல்டிப்ளை பை 8 -3 × 10 k மல்டிப்ளை பை 3. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 k ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கு. ஆகவே 40m 3a நாங்கள் கொமனாக எடுக்க போகிறோம். பொதுவாக எடுத்தால் அது 8 - 3 அது என்னென்னு முடியும், 40m + 3 to the power k என்னைக்கோணம் திருப்பி திருப்பி 3 k சொல்கிறேன் என்னைக்கோணம் மல்டிப்ளை பை 8 - 3 = 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 கொமனாக எடுக்கலாம். 5 கொமனாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன நடக்கும், 5 கொமனாக வந்துட்டு வந்தால் இது 8m + 3 to the power k. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த ஏதாவது எழுத்து கொடுப்போம். உதாரணத்துக்கு L = 8m + 3 to the power k. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு எல் என்ற பேரை கொடுக்குறோம். கொடுத்தால் இதை வந்து நாங்கள் இப்போ திருப்பி எழுதலாம். அப்போ இது வந்து என்ன எழுது படம், 5L. அப்போ இது எல் எல் இதாக இருந்தால் நிச்சயமாக இதை நாங்கள் 5L என்று எழுதலாம். அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 வந்து ஒரு இதனுடைய ஒரு பெருக்கு தான். அப்போ நாங்கள் இந்த கேள்வியை எப்படி செய்தாலும் வந்து இது ஒரு 5 பெருக்கக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இது அமையும் என்பது எங்களுக்கு விளக்கமாக தெரிகிறது. எனவே இந்த கேள்வியின்படி நாங்கள் இதனை நிறைவு விட்டோம்.